ஓம் ஸ்ரீ குருப்யோர் மகாபரிவாதரணம் மகாபரிவாதரணம் மகாபரிவாதரணம். இன்னைக்கு தெய்வத்தின் குரலில் அடுத்து பண்பாடுன்ற தலைப்பில் பெரியவா என்னென்னலாம் சொல்லியிருக்கான்னு இன்னிலேருந்து பார்ப்போம். முதல் தலைப்பு பண்பாட்டின் இதயஸ்தானம். கலா என்கின்ற சம்ஸ்கிருத வார்த்தை, கல்வி என்கின்ற தமிழ்ச்சொல், கல்ச்சர் என்கின்ற ஆங்கில பதம், கொலே என்ற பிரெஞ்சு வார்த்தை எல்லாவற்றுக்கும் மூலம் ஒன்றே. கலை சர்வதேசத்தையும் தழுவுகிற விஷயமாதலால் வார்த்தையும் ஒன்றாகவே இருக்கிறது. கலா என்றால் எப்பொழுதும் மலர்வது என்ற பொருள். சந்திரக்கலை என்கிறோமே அதுபோல பிறை தினந்தோறும் வளர்வது போல் மன வளர்ச்சியை தருவது கலை. முடிவே இல்லாமல் வளர்வது இதை. இது கற்றது கைமண் அளவு என்று சரஸ்வதியை கற்றபடிதான் நிற்கிறாளாம். கலை சிறப்பே கல்ச்சர் கலாச்சாரம் என்று இதை சமீப காலமாக சொல்கிறோம். பண்பு பண்பாடு என்பது பழைய வார்த்தை. உயர்ந்த எண்ணம் வளர்ந்து வளர்ந்து பல கலைகளாக உருவெடுத்திருக்கிறது. உயர்ந்த எண்ணங்கள் ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு விதமாக உருவெடுக்கின்றன. சிற்ப ரூபமாக, சித்திர ரூபமாக, நாட்டிய ரூபமாக, சங்கீத ரூபமாக, காவிய ரூபமாக, தியாக ரூபமாக, சேவை ரூபமாக, ஞான ரூபமாக, இப்படி பல உருவங்களாக உயர்ந்த எண்ணம் வெளிப்படுகிறது. இந்த உயர்ந்த எண்ணம் மிகவும் உயர்ந்து விரிந்து எடுத்துக்கொள்கின்ற உருவமே எல்லா உயிர்களிடமும் அன்பு. உலகம் முழுக்க ஒன்றாகி வேண்டும் என்று எண்ணுகின்ற அன்பில் பிறப்பதே மிகப்பெரிய பண்பாடு. இதுவே நமக்கெல்லாம் தலையாய கலை. ஒரு தேசத்தின் பண்புக்கு அளவுகோல் இது. ஒரு நாடு என்று இருந்தால் அதில் எல்லோரும் பண்பாளர்களாக இருக்க முடியாது. திருடன், பொய்யன், மோசக்காரன் எல்லாரும் இருக்கத்தான் செய்வார்கள். இப்படிப்பட்டவர்கள் இருந்தாலும் இந்த தேசத்தில் பண்பு இருக்கிறது. கெடுதலானவர்கள் இருந்தாலும் கூட இந்த நாடு பிழைத்து போகும் என்று தெரிந்து கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும்? ஒரு நோயாளிக்கு பல கோளாறுகள் இருந்தாலும் டாக்டர் ஹிருதயத்தை சோதனை செய்து பார்த்துவிட்டு ஹிருதயம் நன்றாகவே இருக்கிறது, ஆகவே பயமில்லை என்கிறார் அல்லவா? அதுபோல் ஒரு தேசத்தில் கோளாறுகள் இருந்தாலும் அதன் பண்பாட்டை உரைத்து பார்க்க ஒரு ஹிருதயஸ்தானம் இருக்கிறதா? இருக்கிறது. ஒரு தேசத்தின் பண்பு உயர்ந்திருக்கிறது, மனோபாவங்கள் உயர்ந்திருக்கின்றன, அங்கங்கே அழுக்குகள் இருந்தாலும் மொத்தத்தில் அது சுத்தமாக இருக்கிறது என்பதை உரைத்து பார்ப்பதற்கு அந்த தேசத்து மகா கவிகளின், இலக்கிய கர்த்தர்களின் வாக்கே ஆதாரமாகும். ஒரு தேசத்தின் பண்புக்கு இதயமாக அல்லது ஒரே கல்லாக இருப்பது அந்த நாட்டு மகாகவியின் வாக்குதான். இலக்கிய கர்த்தர்களில் உயர்ந்தவர்கள் மட்டமானவர்கள் எல்லோரும் இருப்பார்கள். இவர்களில் அசுத்தமே இல்லாதவனின் வார்த்தை தான் அழுக்கின் கனமில்லாததால் கால பிரவாகத்தில் அமுங்காமல் நின்றென்றும் மேலேயே விளங்கிக் கொண்டிருக்கும். அப்படிப்பட்டவனின் வாக்கே நமக்கு கலாச்சார விஷயங்களில் பிரமாணமாகும். மதஸ்தாபகர்களின் கருத்துக்கு நிரம்ப முக்கியத்துவம் உண்டு என்பது வாஸ்தவம். ஆனாலும் ஒரு மதத்தை ஸ்தாபிப்பது என்று வருகிற போது பிற மதங்களுடைய கொள்கைகளை கண்டனம் செய்து தங்கள் சித்தாந்தத்தையே உறுதிப்படுத்த வேண்டும் என்று ஏற்பட்டு வருகிறது. தையல் காதலர் மாதிரி தங்கள் கொள்கையை மட்டும் இறுக்கி பிடித்து வைத்துக் கொண்டு மற்றதெல்லாம் வெட்டி தங்கள் கருத்தில் கொஞ்சம் பலவீனமாவதற்கு கூட ஒட்டு கொடுத்து தைத்து கொண்டு போக வேண்டியிருக்கிறது. வெறுமே இலக்கிய சிருஷ்டியில் ஈடுபட்டவனுக்கு இந்த பட்சபாதமான வேலை கிடையாது. மனத்தில் தோன்றியது, கண்ணில் பட்டது, அழகான காட்சி, அழகிய பண்பு, இவற்றை விருப்பு வெறுப்பில்லாமல் அவன் சொல்லிக்கொண்டே போவான். தனது என்று எதையும் பிடித்துக் கொள்ளாமல் விஷயத்தை உள்ளது உள்ளபடியே அப்ஜெக்டிவாக, பேதமில்லாமல், நடுநிலை கருத்தோடு, இம்பார்ஷியலாக, சர்வ சுதந்திரமாக, திறந்த மனசோடு உள்ளதே உள்ளபடி சொல்லுவான். உலகம் முழுவதையும் இப்படியே படம் பிடித்து காட்டுவான். அதை உலகம் எடுத்துக்கொண்டாலும் சரி, தள்ளிவிட்டாலும் சரி, அதை பற்றியும் இலக்கிய கர்த்தாவுக்கு கவலை இல்லை. பயனை எதிர்பார்க்காதவன் அவன். முதலில் சொன்னது போல் இவன் அழுக்கே இல்லாமல் சுத்தமானவனாக இருந்தால் இவன் மனத்தில் தோன்றுவதே உத்தமமான பண்பு. அதை யாருக்கும் பயப்படாமல் சொல்லிவிடுவான். தன் மனத்தில் உத்தமமாக தோன்றாததை இன்னொருத்தவனுக்கு பயப்பட்டோ பவ்யப்பட்டோ ஒரு கவி சொல்ல மாட்டான். ஒரு விஷயம் ஒரு நாட்டின் பண்புக்கு உகந்ததுதான் என்று அறிய வேண்டுமானால் அந்த பிரமாண வாக்கு, அத்தாரிட்டி, அந்த தேசத்தின் இப்படிப்பட்ட மகாகவியின் வாக்குதான். இன்று உள்ள இலக்கியம் நாளை நிற்குமா என்று நமக்கு தெரியாது. எனவே பல காலமாக உரைத்து உரைத்து மக்களுடைய ஜீவனைப் போலவே உறைந்து சாஸ்வதமாக விளங்கி வந்திருக்கின்ற காவியங்களை இயற்றியவர்களின் வாக்கையே பிரமாணமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். குமரேல பட்டர், வேதாந்த தேசிகன் போன்ற மதஸ்தாபகர்களும் கூட காளிதாசன் மாதிரியான இப்படிப்பட்ட மகாகவிகளின் வாக்கை அதிகாரபூர்வமானதாக எடுத்து காட்டுகிறார்கள். அதிலிருந்தே அதன் அத்தாரிட்டி தெரிகிறது. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. மகாபரிவாசரணம் மகாபரிவாசரணம் மகாபரிவாசரணம்.